நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. கார்கே என்னப்பா வா, உள்ள அலமாரில அந்த கீழ்த்தட்டில் ஒரு பாட்டில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. என்னப்பா நீ என்னங்க நீங்க? டேய் அங்க பாட்டில் எல்லாம் இல்லடா, நான் உடைச்சு போட்டுட்டேன். உடைச்சிருச்சான். ஆ பரவாயில்ல பரவாயில்ல, அந்த மேடையை கொஞ்சம் நவுத்து, அப்படி கொஞ்சம் எடு 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 அந்த புதையில குடு குடு குடு. ஏமா பாட்டில ஒளிச்சு வச்சிட்டே வள்ளி கார்க்கே இத குடு. என்ன இது அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து குடிய கெடுக்குறீங்க? நல்லா அன்புள்ள அப்பா, என்ன அருமை அம்மா, உங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல போறேன். அப்பா மட்டும் குடிக்கிறத நிறுத்திட்டார்னா இந்த வீட்ல மட்டும் இல்ல, நம்ம நாட்டிலையும் தீராத வேதனை எல்லாம் தீக்கலாம், போகாத துன்பத்தை எல்லாம் போக்கலாம், இந்த சிறை கூடத்தை விட்டு வெளியேறலாம், சிறகடிச்சு பறக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அன்பா சொல்றதால நிறுத்துறேன். புள்ள சொன்னதுக்கு அப்புறம் தான் குடிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? அடப்போவள்ளி, அந்த பாழா போன தொழிற்சாலையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொத்தடிமா மாதிரி வேலை வாங்குறாங்க. அதனால வர உடம்பு வலியை போக்கத்தான் மருந்து மாதிரி நான் இதை குடிக்கிறேன். உடம்பெல்லாம் முறுக்கி எடுக்குது. அப்பா காலை கொடுப்பா. அட அட கொடுப்பா. அட வேணாம்பா வள்ளி, நான் அமுத்தி விடுறேன்ப்பா. அமுத்தி விடுறேன். பிரயாணம்லாம் சௌரியமா இருந்துச்சுங்களா? எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. கொடுங்க. நல்லவேளை மதராஸ் இருந்து கப்பல் வழியா சரக்கெல்லாம் வந்துருச்சு. நீ ஆசைப்பட்டியான்னு உனக்கா கிராம போன் போட்டி வாங்கிட்டு வந்துருக்கேன். இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச பாட்டுங்கள்லாம் அந்த ரெக்கார்டுங்கள்ல இருக்குது. இது பாகவதர், இது வந்து கிட்டப்பா, இத்த கவனி, அஞ்சிபுரா, ஆரணி, சின்னாளம்பட்டி எல்லாம் இருக்குது இங்க. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குங்க. எல்லாம் உனக்கு இல்ல, இங்க கொண்டா என் பொண்ணுக்குதான். ரம்யா ஏ ரம்யா ரம்யா, அவ மாடியில எதையாவது கிறுக்கிட்டு இருப்பாங்க, கொன்னு விடுவேன். ஆற பார்த்து கிறுக்குறான்னு சொல்றேன், குழந்தை வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லு. மக வரையறான்னு சொன்னோட உங்க மனசுக்கு அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குமே. அப்ப நான் என் பொண்ணை சரியா கண்டிக்கிறது இல்லைங்கிறியா? அவ எது செஞ்சாலும் என் மனசுக்கு மெத்து மெத்துன்னு இருக்குதுங்கிற. நான் போய் அவளை மொத்த மொத்தம் மொத்தம் பாரு பாக்குறேன். வேணா இங்கேயே இரு, சத்தம் இங்க கேட்கும். ரம்யா என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ மனசுல? சும்மா சும்மா நீ கேட்டது சொல்றதெல்லாம் ஒழுங்கா மனசுல வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஆமா என்னன்னு அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது எனக்கு தெரியும், எனக்கு அதெல்லாம் இருக்கு தெரியும். நீ நடந்துக்கிற விதம் நல்லா இல்லம்மா. என்ன நீ ஒழுங்கா வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறியா? நீ வீட்டுல உங்க அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்க மாட்டேங்கிறியா? நீ இது நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருக்க. நீ செய்யறதெல்லாம் தினம் வரைஞ்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நான் உங்க அம்மா கூப்பிடுறா. நல்லா இருக்குது, என்னன்னு புரியல, ஆனா நல்லா இருக்குது. சிகாமணி ஐயா, என் சிஸ்டர் இன்னைக்கு 10 மணிக்கு வரா. சரியா? அவ்வளோ பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிட்டு வரணும். நம்ம ஸ்டீவன் அனுப்பிட்டுமாயா? அவன் வேண்டாம். என் சிஸ்டர் ஃபாரினில் படித்தவன். சரியா? பல கோடிக்கு சொந்தக்காரி. அவளை கூப்பிட்டு வரவன் அழகாக இருக்கக்கூடாது, அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது. அழகாகவும் இருக்கக்கூடாது, அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் ஆறுமுகம் தான். ஐயா கும்பிடுறியா? கூப்பிட்டீங்களா? நீ தான் ஐசக் ஆறுமுகம்யா. கும்பிடுறமா கும்பிடுறேன். நீ போய் குதிரை வண்டியை போட்டு பூட்டிடுறியா? பூட்டிடு. வாங்கப்பா வாங்க வாங்க. ஐயா உத்தரவு போட்டாரு. ஏமா பூட்டுங்க பூட்டுங்க. ஏ கொள்ளுது நீ குதிரை வைக்கிற செயினை கொடு. பூட்டு எடுத்து பூட்டு. வாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி குதிரையை பூட்டிட்டு வண்டியை பூட்டிட்டு இந்தாங்க சாவி. ஏய் அறிவு கிட்டவனே, ஐயா என்ன சொன்னாரு நீ என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி ஆளு தான் நமக்கு வேணும். கேட்டியா 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 ஐசக்? ஐயா 10 மணி ட்ரெயின்ல வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கேன் தங்கச்சி வர, அவளை நீ தான் கூட்டு வரணும். அப்படியாங்கய்யா? முதல்ல நீ போய் வண்டி ஏறா. ஏஜமா சும்மா சின்னமா ராஜாதசி மாதிரி போய் கூட்டி வர பாருங்க. ஐ சக்கா அப்படி இல்லடா, குதிரை மட்டும் தனியா அப்படி இது வந்து குதிரை போட்டு புள்ள ஐசக்கு. இந்த குதிரையோட வண்டி இது இல்ல ஐசக்கு. அட கரெக்ட்டா ஒரேல இதுக்குள்ள வண்டியை போய் எடுத்துட்டு வாங்கடா போங்கடா வேமா. சிகாமணி ஐயா முட்டால கூட்டிட்டு வானா, அடி முட்டால கூட்டிட்டு வந்துட்டீங்க. இவன் சரி வர மாட்டான், நீங்களே போய் கூட்டுவாங்க. உச்சி பொழுது முடியறதுக்குள்ள எல்லாரும் எல்லா பொருளை வாங்கிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அங்கங்கே சுற்றி இருந்தீங்க, பிச்சு விடுவேன் பிச்சு. ஆமாம், சுற்றி எல்லச்சோரை எழுப்பி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கிறது. மாசத்துக்கு ஒரு நாள் சந்தையை கூட்ட வேண்டியது. இவனுங்க சொல்கிறதே விலை, கொடுக்குறதே பொருள். சத்தமாக பேசாத. இப்படி எத்தனை நாளைக்கு தான் பயந்து சாப்பிட போகிறீங்க? சாரட்டு வண்டி வருது. யார் வர்றா? சிகாமணி மாதிரி தெரியுதே, அவனே. ஆடா, எப்பவுமே கொடுக்குற கூலியில் பாதியத்தானே கொடுப்ப. அடிப்பாயில் உனக்கு இன்னைக்கு இருக்குடா. என்ன என்ன பண்ண போகிறேன்? ஏற்கனவே பிரச்சனையாக கிடக்க ஏதாவது கலகம் பண்ணி தொலையாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். சாரட் வண்டிக்குள்ள யாரோ சத்தம் போடுறாங்க. யாருன்னு தெரியலடா. என்னடா கை வெள்ள வெள்ள இருக்கு? பெண் குச்சமா? கஷ்டம்டா, கையில உர ஓட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய், காப்பாத்து கூப்பிடுறாங்க, வாடா போலாம். நான் வரல போ. அண்ணே வாங்க. என்ன ஒரு பேர் வர மாட்டீங்க? என்ன கடிச்சா தின்னுடுவாங்க. அப்படியே மேல வாங்கம்மா, மேல வாங்க. ஹவ் மேல வரதா? புடிச்சு தூக்குங்க. இது புடிச்சு தூக்குறதா? ஒன்னு பண்ணுங்க, இத புடிச்சுங்க. ஐயோ, இப்போ எப்படி தூக்குறது? கையை புடிச்சு தூக்குங்க. கையை புடிச்சு தூக்குறதா? நல்லா புடிச்சு தூக்குங்க. கங்கணி கண்ணல பட்டம்னா வெட்டி போவாங்கம்மா, என்ன ஆகும்னு தெரியல. ஐயோ ஏமா, என்ன சாப்பிடவே மாட்டீங்களா? ஒரே எல்லாம் இருக்கீங்க. தேங்க் காட். Thank you very much. By the way, I am Meera. உங்க பேர் என்னங்க? என் பேரு கார்கி. கார்கி? வாவ், மேக்ஸிம் கார்கி, ஃபேமஸ் ரஷ்யன் ரைட்டர். நைஸ் டு மீட் யூ. நீங்க எங்க கம்பெனில வர்க் பண்றீங்களா? ஐயோ இல்லங்க, எங்க அப்பா தான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இவங்க பேர் என்னங்க? இவரு செம்பையங்க, என் நண்பன். செம்பையன்னு பேர் இருக்குமா? நீங்க வேற, எங்க பைதில் பாதி பேருக்கு பேரே கிடையாதுங்க. செம்பையன்ற பேரே பெருசு. ஓகே, என் பேரு ரம்யா, நான் செட்டியார் பொண்ணு. வாவ், ரம்யா செட்டியார் பொண்ணா? யூ ஆர் வெரி கியூட். ஓகே பை. சிகாமணி வந்துட்டமா. ஐயா, யார் வந்திருக்கா பாருங்க. பேபி, how are you? Fine, fine. How are you? I'm fine too. டடா, நீ என்ன இங்க வந்து உதறற? இங்க படுத்தா தூக்கு வருது ஐசக். இங்க படுத்து உன் குரட்டைக்கு வந்து நான் குதிரைட்ட போய் படுத்து ஏன் மண்டையும் பறி கொடுக்கவா? மரியாதையா அங்க போய் படுக்கல, இந்த குச்சியை வாய்க்குள்ள விட்டு கிண்டிடுவேன். போடா டடா, குப்பற படுத்து குரட்ட பின்னால வர போகுதுடா. ஐயோ, என்ன எப்படி தான் படுற? அந்த பக்கம் திருப்பு. சரி கவ்வோதி பயலுடா, குதிரையில மேய்ச்சலாம் போல் இருக்கு, இவங்கள மேய்க்கிறது. தூங்கிட்டானுங்க. கிளம்பிட வேண்டியதான், இதுக்கு மேல தாங்க முடியாது. சேனா, இன்னைக்கு நீனா நானானு பார்த்துருவோம். இல்லடா, நான் போக கூடாத இடத்துக்கு போயிட்டா. போக கூடாத இடத்துக்கா? எங்க போன? அது உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படிதான் இருக்கும், எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. சொல்லு எங்க போன, சொல்லு. சொல்றடா சொல்றடா. நம்ம சேனாமா இருக்குல்ல, சேனாமா, அந்த அம்மாவுடைய படுக்கறைக்குள்ளேயே போயிட்டா. ஆமாடா, அப்புறம் அங்க போய் அந்த அம்மா எங்க படுத்திருக்கு தேடி பார்த்தேன். ஒரு கட்டுல தங்க செல மாதிரி அரையும் குறையுமா அழகா படுத்துருந்துச்சுடா. அரையும் குறையுமா? அப்புறம் அப்புறம் நானும் அந்த அம்மா பக்கத்துல நைஸா படுத்தேன். படுத்த உடனே அப்படியே உடம்பு பூரா போச்சுடா. இப்படி பட்டிருந்த நானு மறுபடியும் பிறண்டு முகத்தை உத்து பார்த்தா மணக்குதுடா. அதுக்கப்புறம் இந்த கையால் அப்படியே சேனாவை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி கட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அப்படியே எந்திரிச்சு கட்டில சுத்தி பின்னால வந்து முதுக பார்த்தோம்டா. என்ன எவ்வளோ பெரிய முதுகு! என்ன செஞ்ச? அப்படி கேளு, அது கேள்வி. என்ன பண்ண தெரியுமா? இந்த முடி இருக்கு பாரு, இத அப்படியே முதுகுல வச்சு மயில் தொகையில வருடுற மாதிரி வருடி வருடி. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே எந்திரிச்சு காலுக்கு முன்னால போய் நின்னுட்டு அந்த பாதம், அந்த தங்க பாதம் அதுலயும் இந்த முடிய வச்சு வருடி வருடி சிரிக்குது. திரும்பவும் வருடுறதுக்கு போறேன், பயந்து போய் எதிர்த்து பாக்குறேன். அப்பயே அப்புறம் அப்புறம் என்ன, டக்குன்னு கட்டில் மேல ஏறிட்டா. கட்டில் மேல ஏறிட்டேன். ஏறி நின்னுக்கிட்டு என்ன பண்ணேன், என்ன பண்ண, கட்டில குதிக்கிற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சேன் பாரு. நீ மட்டும் தான் குதிச்சியா? நான் மட்டும் தான். நான் போனேன். ஏண்டா குதிரையை குளிப்பாட்டுறதுக்கு எங்களை கூப்பிடுற, குதிரைக்கு கொள்ளு போட கூப்பிடுற, புல்லு போற கூப்பிடுற, வண்டியும் குதிரையும் போட்டு கூப்பிடுற, ஆனா நீ மட்டும் சேனம மேல குதிச்சிருக்க. டேய் அது கனவுடா. கனவா இருந்தாலும் எங்களையும் கூட்டி போறல்ல. கனவுல எப்பற எல்லாரையும் கூட்டி போக முடியும்? இப்ப படுக்குற எங்க எல்லாரையும் கூட்டி போற நீ. படு கனவு கண்டு. டேய் படு 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 படு. உடனே வராதடா. வரவையே. நீ வரவே இல்ல. இருடா இருடா. முயற்சி பண்ணி பாக்குறேன். வந்துச்சா? வல்லடா குதிரையும் கொல்லும் தான்டா வருது. வரலனா உன்னை கொல்லுவேன். வரவையே. வர மாட்டேங்குதே. நீ கண்ணை மூடு. போய்டியா. ஆரம்பன வாசலுக்கு போயிட்டா. நாங்களுமா உள்ள போ, படுக்கறைக்கு போ. உள்ள போயிட்டு உள்ள போயிட்டடா. இப்போ நீ எங்க இருக்க? சேனா பக்கத்துல போயிட்டடா. காற்று மேல ஏறிட்டடா. ஏறி குதிச்சிட்டடா.